ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் ரிசர்ச் தமிழ். நம்ம ஏதாவது அதிகமான சவுண்டு கேட்டால் நம்ம உடனே கண்ணை வந்து இறுக்கி முடிப்போம். ஸோ இந்த ஏன் நம்ம இந்த கண்ணை வந்து இறுக்கி மூடிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சவுண்ட் கேட்டதும் கண்ணை மூடிக்கிறத நம்ம சயின்டிஃபிக் டேர்மாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்வஸ்டிக் ஸ்டாட்டில் ரிஃப்ளெக்ஸ் ஐ பிளிங்க் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடி பார்ட்ஸ்லேயே ஐ தான் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான ஒன்று. ஸோ ஐயில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நியூரான்ஸ் இருக்குது, அது வந்து கார்டியல் ஃபாண்டனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெக்டிகுலர் நியூக்ளியஸ் இந்த நியூரான்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு சவுண்ட் கேட்கும் போது டக்குன்னு ஆக்டிவேட் ஆயிரும். நியூக்ளியஸ் வந்து மோட்டோ நியூரான்ஸ் போய் நல்லா ஆக்டிவேட் ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணும்போது நம்ம கண்ணு வந்து இருக்க முடிக்கும். அந்த சவுண்ட்னால நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதோ இல்லையோ, ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமோ, நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிறதுக்காகவே கண் வந்து இருக்க மூடிக்க வைக்கிறது இந்த மோட்டார் நியூரான்ஸ் தான். ஸோ இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ரிஃப்ளெக்ஸ் தான். யாராக இருந்தாலுமே ஒரு பெரிய சவுண்டு, ஒரு இடி விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்ணை வந்து டைட்டாக மூடி நம்மளுக்கு வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த நியூரான்ஸ் தான். ஸோ இது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எங்களோட சேனல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.